அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று சொல் என்ற இலக்கணத்தில் பயிற்சியை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த பயிற்சியில் என்ன கேட்கப்பட்டது என்றால், கீழ்கண்ட சொற்களில் வினை சொற்களை எழுதுக. முதலில் சொல் என்றால் என்ன என்பதனை நாம் அறிந்து கொண்டோம். சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்து தனித்து நின்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ ஒரு பொருளை தருமானால் அது சொல் எனப்படும் என்று நாம் அறிந்தோம். சொற்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? சொற்களை நான்கு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று பெயர்ச்சொல், இரண்டு வினைச்சொல், மூன்று இடைச்சொல், நான்கு உரிச்சொல் என்பதனை அறிந்தோம் அல்லவா. பெயர்ச்சொல் என்றால் என்ன? பெயரை குறிப்பது பெயர்ச்சொல் ஆகும். வினைச்சொல் என்றால் என்ன? ஒரு செயலை குறிப்பது வினைச்சொல் ஆகும். சரி, இன்று நாம் வினைச்சொற்களை பற்றி தான் உள்ள பயிற்சியை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். கீழ்கண்ட சொற்களில் வினை சொற்களை எழுதுக. ஆமா, இங்கே சில வாக்கியங்கள் தரப்பட்டுள்ளன. அந்த வாக்கியத்தில் வினைச்சொல் எது என்பதை நீங்கள் சரியாக கண்டுபிடித்து எழுதுதல் வேண்டும். சரியா? முதல் வாக்கியத்தை கவனியுங்கள். ஒன்று, மான் ஓடியது. இதில் ஓடியது என்பது ஒரு வினையை, ஒரு செயலை குறிக்கிறது. மான் செய்கின்ற வேலையை, ஒரு செயலை குறிப்பது வினைச்சொல். இங்கே ஓடியது என்பது வினைச்சொல், மான் என்பது பெயர்ச்சொல். இங்கே என்ன எழுதி சொல்லியிருக்க, என்ன எழுதி சொல்லியிருக்காங்க? வினைச்சொற்களை எழுதி சொல்லியிருக்காங்க. எனவே ஓடியது என்பது வினைச்சொல். எழுதலாமா? ஓடியது, ஓ டி எ, ஓடியது வினைச்சொல். அடுத்து இரண்டாவது வாக்கியத்தை கவனியுங்கள். இரண்டு, மழை பெய்தது. இதுல எது வினைச்சொல்? பெய்தது. பெய்தது என்பது மழை, மழை பெய்கின்ற ஒரு செயலை குறிக்கிறது. பெய்தது என்பது வினைச்சொல். எழுதலாமா? பெய்தது, பெய்தது என்பது வினைச்சொல். அடுத்து மூன்று கவனியங்கள். மூன்று, அம்மா உணவு சமைத்தார். இதுல எது வினைச்சொல்? அம்மா செய்கின்ற வேலை என்ன? உணவு சமைத்தால். இங்கே சமைத்தால் என்பதுதான் வினைச்சொல். எழுதலாமா? சமைத்தால், சா மை தா இல், சமைத்தால். சமைத்தால் என்பது வினைச்சொல். அடுத்து நான்கு கவனியங்கள். நான்கு, குழந்தைகள் உணவு உண்டனர். இதுல எது வினைச்சொல்? உணவு உண்டனர், குழந்தைகள். இங்கே என்ன செயல் நடந்து கொண்டிருக்கிறது? உண்டனர், உணவு உண்டனர். உண்டனர் என்பது வினைச்சொல். என்ன வினைச்சொல்? உண்டனர். ஊ இன் ட ந ஏ, உண்டனர் என்பது வினைச்சொல். அடுத்து கவனியுங்கள் ஐந்தாவது வாக்கியத்தை. மாணவர்கள் பாடலை பாடினர். ஆமா, மாணவர்கள் பாடலை பாடினர். இங்கே மாணவர்கள் என்ன வேலையை செய்கிறார்கள்? பாடலை பாடுதல் என்ற வேலையை செய்கின்றனர். எனவே பாடினர் என்பது இங்கே வினைச்சொல். பாடினர் என்பது வினைச்சொல். பா டி ம ஏ, பாடினர் என்பது வினைச்சொல். அடுத்து கவனியுங்கள். ஆறு, குதிரை வேகமாக ஓடியது. குதிரை பார்த்திருக்கிறீங்களா? ஆமா, குதிரை எப்படி ஓடும்? வேகமாக குதிரை ஓடும். இங்கே எது வினைச்சொல்? ஓடியது. எது பெயர்ச்சொல் கூறுங்க பார்ப்போம். குதிரை என்பது பெயர்ச்சொல், ஓடியது என்பது வினைச்சொல். எனவே எது வினைச்சொல்? ஓடியது. ஓ டி ஏ து, ஓடியது வினைச்சொல். அடுத்து கவனியுங்கள். ஏழு, குயில் கூவியது. குயில் அது எழுப்பக்கூடிய ஒலியை எப்படி அழைக்க வேண்டும்? கூவியது, குயில் கூவியது. இங்கே என்ன வினைச்சொல்? கூவியது, கூவியது என்பது வினைச்சொல். கூவியது என்பது வினைச்சொல். அடுத்து கவனியுங்கள். எட்டு, மலர் மனம் வீசியது. ஆமா, சில மலர்கள் பூக்கள் எப்படி இருக்கும்? மனம் வீசக்கூடியதாக இருக்கும். என்ன பூ மனம் வீசக்கூடியது? ஒரு பூவின் பெயரை சொல்லுங்க பார்ப்போம். மல்லிகை. ஆமா, மல்லிகை மனம் வீசக்கூடிய மலர்கள் ஒன்று. எனவே இங்கே மலர் மனம் வீசியது, இதில் வினைச்சொல் எது?
வீசியது வீசியது மனம் வீசியது என்பது வினைச்சொல் வி சி யது வீசியது என்பது என்ன வினைச்சொல் அடுத்து கவனியங்கள் 9 கோவிலில் மணி அடித்தனர் கோவிலில் என்ன செய்தார்கள் மணி அடித்தனர் இங்கே எது வினைச்சொல் அடித்தனர் மணி அடித்தனர் மணியாக இந்த கோயிலில் அடித்தார்கள் ஆமா எனவே இங்க அடித்தனர் என்பதுதான் வினைச்சொல் அடித்தனர் திரும்பவும் அடித்தனர் ஆ டி நித் த ந ஏர் அடித்தனர் கோயிலில் மணி அடித்தனர் சரி அடுத்து கடைசியாக கவனியுங்கள் 10 கொடி பறந்தது ஆமா நம்ம தேசிய கொடி ஏற்றும் போது கொடி என்ன செய்யும் ஆமா காற்று வீசும் போது அழகாக இது மேலே பறக்கும் அல்லவா ஆமா கொடி பறந்தது இதில் எது வினைச்சொல் பறந்தது எது பெயர்ச்சொல் கொடி கொடி என்பது ஒரு பெயரை குறிக்கிறது எனவே கொடி என்பது பெயர்ச்சொல் பறந்தது என்பது கொடி என்ன வேலை செய்தது கொடி பறந்தது ஒரு செயலை குறிப்பது வினைச்சொல் பறந்தது பறந்தது என்பது என்ன வினைச்சொல் பறந்தது பறந்தது என்பது வினைச்சொல் வாக்கியங்களை நீங்கள் கவனிக்கும் போது வினைச்சொற்கள் பெரும்பாலும் வாக்கியத்தின் கடைசியில் வருகின்றது ஓடியது பெய்தது சமைத்தார் உண்டனர் பாடினர் ஓடியது கூவியது வீசியது அடித்தனர் பறந்தது என்று வாக்கியங்களில் கடைசியாக பெரும்பாலும் வினைச்சொற்கள் வருகின்றன இன்றைய வகுப்பில் நாம் வாக்கியங்களில் வினைச்சொற்களை எப்படி கண்டுபிடிப்பது என்பதனை அறிந்து கொண்டோம் நன்றி